ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் வச்சு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று, கொத்தமல்லி தழை, தயிர், தக்காளி, முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு நம்ம ஊற வச்சுக்கணும், என்ன ஊற வச்சு இப்படி அரைச்சி வச்சுக்கணும். தக்காளியும் மிக்சியில் இப்படி அரைச்சி வச்சுக்கணும். மல்லித்தூள் 2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கறி மசாலா 1 டீஸ்பூன், வெண்டைக்காய் 300 வெண்டைக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட். கிச்சன் போமா? ஆயிலுக்கும் கொஞ்சம் 3 டீஸ்பூன் போல் இந்த இப்படி ஊற்றிக்கணும். அப்படி இந்த வெண்டைக்காய் வதக்கி எடுக்கிறது. அடுத்தது ஆணி நடக்கணும்னு நான் எண்ணெய் ஊற்றணும். பொடியே நறுக்க வச்சுக்கணும். இதில் வந்து வதங்குறது கால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது தயிர், 1 கப் தயிர். அரைச்சி வச்சு தக்காளி, கொஞ்சம் சால்ட், வதங்கினாதான் இல்லைன்னா பச்சை வடை இருக்கு, பச்சை வடை இருக்கு சரியா. நல்லா இதுவும் வதங்கி எண்ணெய் மிதக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, 1 கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருவேன்.
நல்லா இருக்கு. அடுத்தது வதக்கி வச்ச வெண்டைக்காய். முந்திரி பருப்பு ஊற வச்சு அரைச்சது. அரைச்சதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அழைச்சிக்கணும். தேவைக்கேற்ப தண்ணி நம்ம சிம்ல வச்சுட்டு மூடி போட்டோம். இதாகிட்டதும் கொஞ்சம் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வதக்குறதுலேயும் சரி இதுலேயும் சரி இந்த எண்ணெய் நிற்கிதுல்ல முடிஞ்சு போச்சு. கடைசி கடைசி இது மல்லியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி. இந்த வெண்டைக்காய் கூட்ட நீங்கள் செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. பை.